தோனிக்கு மாற்றா இந்தியன் டீம்ல இடம்பெற்றிருக்கிற ரிஷப் பந்த் பொறுப்பு இல்லாம அவுட் ஆயிருக்காரு. ரசிகர்கள் அவரை விமர்சனம் பண்ணி வராங்க. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மோதிய மொதல் டி ட்வெண்ட்டி போட்டியில இந்தியன் டீம் போராடி ஜெயிச்சாங்க. இந்த மேட்ச்ல ரிஷப் பந்தர் நம்பி பேட்டிங் வரிசையில முன்னாடி ஆட வச்சாரு கேப்டன் கோலி. ஆனா பந்த் எப்போதும் போல தன்னோட வேலையை கட்டிட்டாரு. இந்த மேட்ச்ல முதல்ல பேட்டிங் பண்ணாங்க வெஸ்ட் இண்டீஸ். நிதானம் காட்டாம அடிச்சு ஆட முயற்சி பண்ணும்போது விக்கெட்டுகளை சீக்கிரமா இழந்துட்டாங்க. பிச்சு மோசமா இருந்தது. ரன் குவிக்க முடியாத நிலைமையில 20 ஓவர் முடிவில் 95 ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க. ஈஸியான டார்கெட்டை சேஸ் பண்ண இந்தியன் டீம் ஆரம்பத்திலேயே சொதப்பினாங்க. தவான் ஒரு ரன்ல அவுட் ஆயிட்டாரு. ரோஹித் சர்மா 24 ரன்கள் அவுட் ஆயிட்டாரு. இந்தியா 6.3 ஓவர்களில் 32 ரன்களுக்கே 2 விக்கெட் சேர்ந்திருந்தாங்க. 4வது வரிசையில் மனிஷ் பாண்டே கிளம்பிறங்குவாருன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலமையில ரிஷப் பந்த் பேட்டிங் செய்ய அழைச்சாரு கோலி. ரிஷப் பந்த்துக்கு இது அருமையான வாய்ப்புன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த சம்பவம் நடந்தது. ரோஹித் சர்மா அவுட் ஆன அடுத்த பந்திலே பந்த் அவுட் ஆயிட்டாரு. எந்த கட்டாயமும் இல்லாம தான் ஆடிய மொத பந்தை அடிச்சு ஆட முயற்சி பண்ணாரு. பந்து எட்ஜாயி கேட்சா மாறிடுச்சு. இது மிக மோசமான ஷாட், தேவையில்லாத ஷாட்னு விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. ரிஷப் பந்தை பெருசா நம்பிய ரசிகர்கள் பல பேர் அவரை விரைவாக ஆட்டமிழந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. ரிஷப் பந்த் இன்னும் முழுமையான பேட்ஸ்மேன் இல்ல, இனிமேதான் அவர் கத்துக்கணும், இவர் தான் அடுத்த தோனியான்னு கடுமையா விமர்சனம் வைக்கிறாங்க. இருந்தாலும் சில ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ரிஷப் பந்த் ஒன்னு அடிப்பாரு இல்லைன்னா அவுட் ஆவாரு, அதுதான் அவருடைய பாணி, அதை குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு வராங்க. எப்படி இருந்தாலும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா கண்டிப்பா டீம்ல இடம் பறிப்போகுன்றது உண்மைதான். இனி வர்ற போட்டிகளை பேட்டிங் மற்றும் விக்கெட் கீப்பிங்ல ரிஷப் பந்த் கவனமா இருக்கணும். அப்பதான் ரிஷப் பந்த் இந்த மாதிரியான விமர்சனங்கள்ல இருந்து தப்பிக்க முடியும். இப்ப நடந்துட்டு இருக்கிற வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்ல ரிஷப் பந்த் அதிரடியா பேட்டிங் ஆடுறதோட மட்டும் இல்லாம பொறுப்பா ஆடணும். விக்கெட் கீப்பிங்ல பெரிய அளவுல தவறுகள் செய்யாம இருந்தாலே போதும். ஆனா பேட்டிங்ல சொதப்பினா டீம்ல அவரோட இடம் பறிப்போகும் அபாயம் இருக்கு.